கடபர் என்பதும் இதுதானோ தேரோடும் வீதி என்பர் இதுதானோ இதன் டி என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட இடைவேளையின் பின் மீண்டும் ஒருமுறை சந்தம் சொல்லும் சிந்து நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் மக்களிசை வடிவங்களில் ஒன்றான வில்லுப்பாட்டு அல்லது வில்லிசை என்பது பற்றி சற்று என் அறிவு கட்டியவரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன் வில்லுப்பாட்டு அல்லது வில்லிசை என்பது தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது வில்லின் துணை கொண்டு பாடப்படுதலே வில்லிசை அல்லது வில்லுப்பாட்டு என்று சொல்லப்பட்டாலும் இந்த வில்லிசை என்பது எப்போது தொடங்கியது என்பதற்கான கால வரையறை இதுவரை சொல்லப்படவில்லை இந்த வில்லிசை பாடுகின்ற பொழுது உடுக்கை குடம் தாளம் கட்டை என்பன பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் இங்கு வில்லு இசையே முதன்மை பெறுகிறது இந்த வில்லுப்பாட்டின் தோற்றம் என்பது மனிதன் வேட்டையாடத் தொடங்கிய காலத்தில் இருந்து தோன்றியதாக சொல்லுகிறார்கள் இந்த வேட்டையாடுவதற்கு மூல உபகரணமாக பயன்படுத்தப்பட்ட வில்லிலே கட்டப்பட்டிருந்த மணிகளின் ஓசையிலே மயங்கிய மனிதன் அந்த இசையிலிருந்தே வில்லுப்பாட்டை தோற்றுவித்தான் என்று சொல்லுகின்றார்கள் வேட்டையாடுகின்ற வீரர்களின் பொழுதுபோக்காக இருந்த இந்த வில்லிசை என்பது நாளடைவில் வளர்ச்சி பெற்று மக்களின் பொழுதுபோக்காகவும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்காகவும் சமய தமிழ் அறிவு கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருப்பதாக சொல்கின்றார்கள் என் அறிவு கட்டியவரை இந்த வில்லிசையிலே சிறந்து விளங்கியவர்களாக எமது மண்ணின் கலைஞர்களாக என் அறிவு கட்டியவரை கலாவினோதன் சின்னமணியன் கலைவாணர் வில்லிசை குழுவினரும் எமது மண்ணின் மகன் உடுப்பிட்டி யோகராஜா மாஸ்டரினுடைய வானம்பாடி வில்லிசை குழுவினரும் நாச்சிமார் கோயில் அடி ராஜன் இசைக்குழுவினரும் விளங்கினார்கள் என்று சொல்கின்றார்கள் என் அறிவு கட்டியவரை நானும் அதை உணர்ந்து அனுபவித்திருக்கின்றேன் இந்த வில்லிசை என்பது பல உறுப்புகளை கொண்டு அமைந்திருக்கும் முதலில் இறைவணக்கம் அதாவது இறைவனிடம் ஆசி பெறுகின்றதாக இந்த வில்லிசை ஆரம்பமாகும் அதற்கு உதாரணமாக ஒரு சில பாடல்களையும் தந்து உங்களோடு இந்த வில்லிசை பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன் இறைவணக்கம் பாடுகின்ற பொழுது தாம் தொழுகின்ற கடவுளரை வேண்டி பாடுவதாகவும் அமையும் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட வந்தருள் வைகணபதியே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லின் பாட ஆமா வில்லின் நிற்பாட வந்தருள்வாய் கணபதியே தோணியப்பன் தந்தி முகனே விநாயகனே விநாயகனே ஐயா வேட்கை தணி தருள்வாய் ஐயா வேட்கை தணி தருள்வாய் வாணி சரஸ்வதியே சரஸ்வதியே எங்கள் நாவில் இருந்த அருள் புரிவாய் வேலூன்றி நின்ற முருகாள் மருகா எங்களை மகிழ்ச்சியுடன் ஆதரிப்பாய் என்று வழிபடுகின்ற தெய்வங்களை வேண்டி இறைவணக்கம் பாடுவதில் தொடங்கி பின்னர் அவையடக்கம் அதாவது அவையடக்கம் என்பது தன்னை அறிவில் குறைந்தவனாகவும் எளியவனாகவும் பார்க்கின்ற அவையோரை சான்றோர்களாகவும் நினைத்து தாங்கள் விடுகின்ற பிழைகளை பொறுத்து அருள வேண்டும் என்று கேட்டு பாடுவதாகவும் இந்த அவையடக்கம் என்கின்ற பகுதி அமையும் அதற்கு உதாரணமாக மாமா நாமறியோம் ழுோ மாம நாமியோம் பாட்டின் பயனறியோம் பாடும் வகை நாமறியோம் ஏட்டில் எழுத்தறியோ நாம் கற்றதோ கை மண்ணழவு கல்லாததோ என்று அவையடக்கம் பாடுவதாகவும் பின்னர் அந்த அந்த கதை என்பது எந்த நாட்டில் இடம்பெற்றதோ அந்த நாட்டை பற்றி பாடுவதாகவும் அமைந்திருக்கும் அதற்கும் ஒரு சில உதாரணங்களோடு காவிரிப்போம் பட்டினமாம் பட்டினமாம் காவிரி போட்டினாம் பட்டினமாம் வணிக நிறை பட்டினமாம் காவிரி பூம் பட்டினமாம் 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 என்று அந்த காவிரி பூம் பட்டினத்தையும் பின்னர் மதுரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கு விளைகின்ற அந்த நெல் விளைச்சலை பற்றி சொல்லுவதாகவும் இப்படியான ஒரு பாடல் இருக்கிறது மாடு கட்டி போரடித்தால் போரடித்தால் மாளாது சென்னல் சென்னெல்ல அங்கே யானை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகான மாமதுர மதுர கட்டி போரடித்தால் போரடித்தால் மாளாது சென்னில் என்று சென்னில் என்று அங்கு யானை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகான மாமதுர நாட்டை பற்றி சொன்னதன் பின்னர் அந்த கதையை கதையிலே இடைக்கிடை அந்த கதைகளை சொல்லுவதும் அந்த கதையோடு சம்பந்தப்பட்ட பாடல்களை சொல்லுவதாகவும் அமையும் அந்த அந்த வகையிலே ஒரு பாடல் கண்ணகியை விட்டுவிட்டு கோவலன் அவளுடைய ஒற்றை சிலம்போடு பாண்டிய நாடு நோக்கி செல்கின்றான் அப்படி செல்லுகின்ற பொழுது தான் திரும்பி வருவதற்கான அறிகுறியை சொல்லிவிட்டு போவதாக ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடலையும் கேட்போம் விடும் தலை மல்லிகை பூ வாடிவிடும் மாங்காயழு விடும் தலை மல்லிகை பூ வாடிவிடும் தேங்காயுடைந்து வேணும் கண்ணை தேங்காயுடைந்து வேணும் அந்த தெருவிளக்கு நூந்துவிடும் அந்த தெருவிளக்கு நூந்துவிடும் சிலம்பு விட்டு நான் வருவேன் சிற்றிடையே அடைக்கலமே கண்ணகி சிலம்பு விட்டு நான் வருவேன் சிற்றிடையே அடைக்கலமே என்று அடைக்கலமாக சொல்லிவிட்டு போவதாக இப்படி ஒரு பாடல் இருக்கிறது அதே போல கண்ணன் கோவலன் முட்காலத்திலே மாதவியை தேடி போகின்ற பொழுது பாடுவதாக ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது என்பதும் இதுதானோ தேரோடும் என்பர் இதுதான் இதுதானோ தேரோடும் வீதி என்பர் இதுதானோ மாதவி வீடென்பதும் இதுதானோ வீணை மாதர் வசிக்கும் இடம் இதுதானோ என்று மாதவி வீடு நோக்கி செல்வதாக இப்படியான ஒரு பாடலும் பின்னர் அங்கு மாதவி ஆடுகின்ற பொழுது அவள் ஆடலை சொல்லுவது போல ஒரு பாடலும் இருக்கின்றது தொந்தத்தான தான தான தந்தினா தினனா தின 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 தொந்த தான தான தந்தினா தான தொந்தானதானந்தின தின தின தான தந்தின இப்படியாக அந்த கதையின் பாடல்களும் இறுதியாக வாழ்த்து பாடலோடும் இந்த வில்லிசை என்பது முடியும் அந்த வாழ்த்து பாடல் என்பது வாழ்க தமிழ்மொழி வாழ்க ந தமிழர் வாழிய வாழிய வாழியவே வாழ்க ந தமிழர் வாழிய தமிழ்மொழி வாழிய வாழிய வாழியவே வாழிய 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 வாழியவே என்று வாழ்த்து பாடலோடு வில்லிசை முடிவதையதாக இருக்கின்றது அன்பு நெஞ்சங்களே மீண்டும் மற்றொரு சந்தம் சொல்லும் சிந்து நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதን டிடிஆர் ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஆய்கான நமது ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே மறக்காத விருப்பமத பெல் பட்டனையும் அழுத்திச் செல்லுங்கள்